நேர்களே, மும்பை பெண் பத்திரிகையாளர் பலாத்கார சம்பவத்தில் குற்றவாளிகள் 5 பேரும் மைனர் இல்லை என்று மும்பை மாநகர காவல்துறை ஆணையர் சத்யபால் சிங் தெரிவித்துள்ளார். மும்பையில் பெண் பத்திரிகையாளர் கடந்த வியாழக்கிழமை இரவு 5 பேர் கும்பலால் அங்குள்ள சக்தி மில் பகுதியில் பலாத்காரம் செய்யப்பட்டார். இதனையடுத்து 10 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த மும்பை போலீசார் குற்றவாளிகள் 5 பேரையும் கைது செய்துள்ளனர். இதில் 5வது குற்றவாளி நேற்று கைது செய்யப்பட்டார். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சக்தி மில் பகுதிக்கு வரும் பெண்களை தம்பதியரை தாக்கி இவர்கள் பலாத்கார செயல்களில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. பெண் பத்திரிகையாளரை பலாத்காரம் செய்த அந்த கும்பல் அதை வீடியோ எடுத்து மிரட்டி அனுப்பி வைத்துள்ளது. இந்நிலையில் மும்பை மாநகர காவல்துறை ஆணையர் சத்யபால் சிங் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது குற்றவாளிகள் 5 பேரும் மைனர் இல்லை என்று தெரிவித்தார். சிறு வயதிலேயே பள்ளிப்படிப்பை நிறுத்தி கொண்ட இவர்கள் வேலையில்லாமல் சுற்றித் திரிந்து கொண்டு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்துள்ளது. மும்பை விரைவு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு விரைவில் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் சத்யபால் சிங் அப்போது தெரிவித்தார்.